வணக்கம் நேர்களே, இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது உருளைக்கிழங்கு போண்டா. அதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். கால் கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து அவிச்சு வச்சுருக்கிறேன். மற்ற ரெண்டு பூடு சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிறேன். வெங்காயம் ஒன்று, மற்ற இஞ்சி துண்டு சின்னன், அதெல்லாம் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கு. வாசனைக்கு கருவேப்பிலை, கேரட்டுக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், அரை டீஸ்பூன் மஞ்சள், கால் டீஸ்பூன் கறி மசாலா, ஒரு கப் கடலைமா, கால் கப் அரிசிமா, ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கால் டீஸ்பூன் கடுகு சோம்பு, மற்றது கால் டீஸ்பூன் பெப்பர், மற்றது பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய். இப்போ நாங்கள் துவச்சி செய்கிற மாவை கரைப்போம். ஒரு கப் கடலை மாவையும் போட்டு, மற்ற கால் கப் அரிசிமா, கொஞ்சம் மஞ்சள் தூள், கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் போடுவோம். ரெண்டு இதுக்கு ஓமம் கொஞ்சம் போடுங்க, ஒரு சிட்டிகை போடாமலே விடலாம். மற்றது உப்பு, மிஸ் பண்ணிட்டு தண்ணிய விடுவோம். ஒரு கட்டியும் இல்லாமல் அப்படி கரைச்சிட்டு, நான் இதுக்குள்ள கொஞ்சம் கருவேப்பிலை தூள் தூளாக வெட்டி போடுறேன். போடாமல் விடலாம், இது நல்லா இருக்கும். ஒரு கேக்க அந்த இது வரும் கலர், கருவேப்பிலை இந்த கலர் மேலே தெரியும் பச்சையாக. இப்போ இது கரைச்சாச்சு, இது இருக்கட்டும். நாங்கள் இப்போ உருளைக்கிழங்கை உள்ளுக்கு வைக்கிற மசாலாவை செய்வோம். வெண்ணெய் விடுவோம், நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். சட்டி சூடாகிட்டு கடுகு சோம்பை போடுவோம். பெருந்து வெட்டி வச்சிருக்கு இஞ்சி போடும், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போடுவோம். கொஞ்சம் வதங்கினவன வெங்காயத்தை போடுவோம். கொஞ்சம் வெங்காயம் வதங்கிட்டேன், வதங்கிட்டது நல்லா வதங்காம ஒரு நடுத்தர பதத்துல இருக்கணும் வெங்காயம். இதுக்கு என்ன உருளைக்கிழங்கு மசிச்சு போடக்கூடும் கையால். போட்டுட்டேன், இவ கறி மசாலா போடுறேன். மஞ்சள், கொஞ்சம் மிளகாய்த்தூள், பெரு பெப்பர், இதமான கூட்டில் போட்டு கிளறணும். இந்த அடிச்சு வச்சிருக்க அட்டி
பெப்பர் எல்லாம் மசாலா மிக்ஸ் ஆகி எல்லாம் கலப்பட்டோன்னு ஒரு ரெண்டு மூணு கிளியாதை போட்டு வேந்து அடுப்பண்ணி பார்க்கணும். இப்ப அடுப்பண்ணி பாட்டியாச்சும் ஒரு கிண்ணத்தை மாத்திட்டு உருட்டுவோம். இப்ப நான் எனக்கு அளவான உருண்டையில உருட்டி வச்சிருக்கேன். மொத்தம் எனக்கு உருண்டை வந்தது. இப்ப நாங்க இதை மாவுல துவச்சிட்டு பொறிப்போம். இப்ப என்ன கொதிச்சிட்டோம்னு பார்ப்போம். ஒரு இப்படி ஒரு கரண்டி மிரக்கரண்டி எடுத்துட்டு இப்படி வச்சு பாத்தீங்கன்னா இங்க வேறங்க கொதிச்சிட்டது நுறு நிறைய வரும். இப்ப நாங்க மாவை துவச்சிட்டு போடுவோம் பொறிக்க. பைத்தம் உருண்டைக்கு குழைக்கிற மாதிரி பதமா இருக்கணுமா, பார்த்த நல்லா இதாகும். பொறிஞ்சிட்டது எடுப்போம். ஓகே எடுத்தாச்சு பொறிஞ்சிட்டு. இனி எடுத்து சர்வ் பண்ணிட்டு காட்டுறோம் உங்களுக்கு. ஓகே நேர்ல மிக அருமையான சுவையான உருளைக்கிழங்கு போண்டா ரெடி ஆயிட்டு. நீங்களே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கேன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.